கிருஷ்ண கிருஷ்ண ராதே கிருஷ்ண. கிருஷ்ணா ஃபேமிலிக்கு எல்லாரையுமே வரவேற்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கிருஷ்ணா ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்க. நம்ம லாஸ்ட் கீதா வீடியோவில் ஒரு க்வெஸ்டின் கேட்டிருந்தோம், சூறை காற்றாக வந்து நம் கண்ணனை கொல்ல வந்த அசுரன் யார் அப்படின்னு. நீங்களுமே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது யார் அப்படின்னா திருநாவர்தன். இனி இன்னைக்கு வீடியோவில் உள்ள க்வெஸ்டினே நம்ம வீடியோ எண்டில் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இன்னைக்குள்ள கீதா கான்செப்டும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். தினம் தினம் என் கண்ணன் தரிசனம் கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கின்றோம். கண்ணன் என்பவன் எங்கோ ஓரிடத்தில் பிருந்தாவனத்தில் இருப்பவன் அல்ல, உங்கள் மனம் எனும் பிருந்தாவனத்தில் தான் ஊஞ்சலாடுகின்றான். கண்ணனை வெளியில் தேடுவதை விட உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி உங்களில் இருக்கும் கண்ணனை உணருங்கள். கண்ணனையே சதா நினைப்பதால் உங்கள் படிப்பு கெட்டுவிடுமா, உங்கள் வாழ்க்கை கெட்டுவிடுமா? இந்த கேள்வி அனைவர் மனதிலுமே இருக்கலாம். பகவானை பற்றி உணராதவர்கள் தான் கிருஷ்ண பக்தியை தடை செய்வார்கள். ஆனால் கண்ணன் யார் தடுத்தாலும் நம்மில் தான் இருக்கின்றான். அவனிடம் பரிபூர்ணமாக நம்மை ஒப்படைத்தால் அவனே நமக்கு தேவையானதை அளித்து நம்மை பாதுகாப்பான். கிருஷ்ண பக்தியில் உங்களுக்கு பயம் என்பது வேண்டவே வேண்டாம். கண்ணன் கீதையின் வழியாகவே நம்மிடம் இதை உறுதி செய்கின்றான். அனன்யா சிந்தையந்தோமாம் ஏ ஜனாஃப் பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். என்னை தவிர வேறொன்றையும் பற்றி கொள்ளாமல் என்னையே சிந்திப்பவராய் எந்த ஜனங்கள் என்னை உபாசிக்கின்றார்களோ அவர்களுக்கு யோக சேமத்தை நான் வழங்குகிறேன் என்று பகவானே கூறுகின்றார். பகவானை தவிர வேறு ஒன்றையும் எண்ணாத அனன்ய பக்தி தான் நமக்கு வேண்டும். அப்படி அனன்ய பக்தி கொண்டால் சம்பாதித்தல் காப்பாற்றுதல் ஆகிய யோக சேமங்களை பகவானே ஏற்றுக்கொள்கின்றார். தாயின் கருவில் இருக்கும் சிசுவிற்கு அனைத்தும் தாயிடமிருந்தே கிடைக்கின்றது. அந்த குழந்தை பிறந்த பின்பும் தாயை தேடி வந்து உணவை ஊட்டுவார். அனன்ய பக்தியில் ஈடுபடுவோர் இதைவிட பெரிய இன்பத்தையே பெறுகின்றனர். செல்வத்தை தேடுவோருக்கு செல்வம் சேரும், அதே செல்வம் அழியவும் செய்யும். இதுவே பகவானின் அருளையே நாடுபவருக்கு பகவானது அருள் என்றும் கிடைக்கின்றது. அப்போது நம் உடல் வாழ்க்கைக்கு தேவையானதையும் கண்ணனே அளிக்கின்றான். பக்தர்கள் மீது பக்தி கொண்டுள்ள கண்ணன் தாயை விட மனமிறங்கி பக்தர்களை பராமரிப்பதாக பகவானே வாக்கு தருகின்றார். பகவானின் பக்தர்களின் வாழ்வில் இருந்தே நாம் பகவானை பற்றி அறிந்து கொள்ளலாம். பக்தி மிகுதியால் பக்தர்கள் தங்கள் உயிரை கூட பொருட்படுத்துவதில்லை. அப்போது பக்தனை காப்பாற்றும் பொறுப்பு கண்ணனுக்குரியதாகும். எனக்கு கண்ணா கேட்டதை தரல, கிருஷ்ண பக்தியை தடுக்கிறாங்கன்னு கண்ணனிடமுள்ள பக்தியை விட்டுவிட வேண்டாம். மானசீகமாக கண்ணனை இறுக்கி அணையுங்கள். கண்ணன் அப்போது உங்கள் பக்தி எனும் கட்டுக்குள்தான். அதனால் எதற்கும் கவலை கொள்ளாமல் கண்ணனிடமே அனன்ய பக்தி கொள்வோம். ஒருவேளை பகவானை தவிர மற்ற தேவதைகளை வணங்குவதால் என்ன ஆகும்? ஏ அப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான் விதாக தே அபிமாமேவ கௌந்தேய யஜந்திய விதி பூர்வகம். குந்தி மைந்தனே, சிரத்தையுடன் கூடியவர்கள் ஐயவர்கள் வேறு தெய்வங்களை பக்தியுடன் வழிபடுகின்றார்களோ அவர்களும் கூட என்னையேதான் முறை தவறி வழிபடுகின்றனர் என்று பகவான் கூறுகின்றார். உறுதியான நம்பிக்கையோடு பகவான் துணை எப்போதும் இருக்கின்றது என்று எண்ணுவதுதான் சிரத்தை. நமக்கான புத்தி மற்றும் முக்தி ஆகியவைகளை தருவது சர்வேஸ்வரனாகிய பகவான் தான். ஆனால் இந்த உண்மை அறியாமல் சிறு தேவதைகளிடம் வரம் கேட்கின்றனர். அதனால் தான் அவர்கள் முறை தவறி வழிபடுகின்றனர் என்று கூறப்படுகிறது. ஏன் அப்படி கூற வேண்டும்? அவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் பகவானை தானே வழிபடுகின்றனர். அதற்கான விடையுமே வருகின்றது. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் அபிஜானந்தி தத்வே நாதச்யவந்திதே. நானே சகல யாகங்களுக்கும் போக்தாவாகவும் பலனளிக்கும் ஆண்டவனாகவும் இருக்கின்றேன். ஆனால் பிற தேவதைகளை வழிபடுபவர்கள் என்னை உள்ளபடி அறிவதில்லை. அதனால் அவர்கள் மீண்டும் பிறவி அடைகின்றனர் என்று பகவான் கூறுகின்றார். போக்தா என்றால் உண்பவன் என்று பொருள். யாகத்தில் அனைத்தையுமே ஏற்பவர் பகவான். அதனால்தான் போக்தா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம் தலைவனும் ஆண்டவனும் பகவானே. சிறு வியாபாரிகளிடமிருந்து சிறு நன்மைகளை பெற்று அதை மீண்டும் இழந்து விடுவது போன்றதே சிறு தேவதை வழிபாடு. புண்ணியத்தை பொறுத்து தேவ லோகம் வரை சென்று மீண்டும் பிறவி எடுக்கின்றனர். அதனால்தான் இது முறை தவறிய வழிபாடு என்று சொல்லப்படுகின்றது. 7வது அத்தியாயம் 23வது பாடலில் பகவான் கூறுகின்றார், தேவர்களை வணங்குபவர் தேவர்களை அடைகின்றனர், ஆனால் என்னடியார்கள் என்னையே அடைகின்றனர் என்று.
பகவானே அனைவரிலும் இருக்கின்றார். ஆனால் அவர்கள் என் நிலையை பின்பற்றுகிறார்களோ அதையே அடைகின்றனர். நாம் நம் கண்ணனையே வணங்குவோம். அப்போதுதான் கண்ணனிடம் கதை கூற முடியும், கதை கேட்க முடியும். நம் கண்ணனிடமே சமர்ப்பணமாகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இனி இன்னைக்கு வீடியோல உள்ள க்வெஸ்சன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். எருமை வடிவில் கண்ணனை கொல்ல வந்த அசுரனின் பெயர் என்ன? இதுதான் இன்னைக்கான க்வெஸ்சன். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல ஆன்சர் சொல்றேன். தினம் தினம் கிருஷ்ணனின் கீதை அறிவோம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.